हेलो फ्रेंड्स वेलकम टू कार्तिक कुकिंग चैनल இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஷாஹி புலாவ் இந்த புலாவ் செய்யிறது எப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புலாவ் செய்யிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரம் சூடான உடனே நான் 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஷஹி புலாவ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை ஃப்ரூட் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நெய் சூடாயிடுச்சு இதோட நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸ் பாதாம் நட்ஸ் அது மட்டும் இல்லாம உலர்ந்த திராட்சையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுக்க போறேன் பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல பிரவுன் கலரா மாறிடுச்சு இப்போ இத எடுத்து நான் தனியா வெச்சுக்க போறேன் இத நான் கடைசியா தான் சேர்த்துக்க போறேன் இப்போ நான் இதே நெய்யில சின்னதா ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி இல ஒரு டீஸ்பூன் போல ஜீரா இது கூடவே நான் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுக்க போறேன் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பிரவுன் கலரா மாறின உடனே ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதோடவே நான் சேர்த்து நல்லா mix பண்ணி விட போறேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி டக்குனு அடி பிடிச்சிரும் பாருங்க வெங்காயம் நல்ல பிரவுன் கலரா ஆயிடுச்சு இது கூடவே நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வெச்சிருக்கிற காளான் பீன்ஸ் இது கூடவே குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கரண்டி வெச்சு mix பண்ணி விட்டுக்க போறேன் கூடவே நான் கொஞ்சமா பட்டாணி சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் நீங்க இதல சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு இத நல்லா வேக விட்டுருங்க இப்போ வந்து 10 நிமிஷம் போல ஆயிருக்கு காய்கறி எல்லாம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் மசாலா பொருட்களை சேர்த்துக்க போறேன் முதல்ல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் போல மல்லி தூள் மிளகாய் தூள் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாம்
இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா குங்குமப்பூ எடுத்து அதை 2 டீஸ்பூன் பால்ல ஊற வச்சிருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்க போறேன். குங்குமப்பூ வந்து நான் கலருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க காய்கறி எல்லாமே சூப்பரா வெந்துடுச்சு. இது கூடவே நான் ஏற்கனவே குக் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்க போறேன். இப்ப நான் இத நல்லா mix பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற dry fruits இதோட நான் சேர்த்துக்க போறேன். இப்போ இதையும் நல்லா mix பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்க போறேன். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமா lemon juice சேர்த்து இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட ஷகி புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க.